हेलो फ्रेंड्स वेलकम टू इलेया किचन एंड गार्डन राकेट अड़ुप्पु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम वांगे ना इन्नैक्कु एंगे वीट्टु पोर्टिकोवुल दान् अदै ट्राई पण्णि पार्क्क पोरेन तरैयिल करी पिडिक्काम इरुक्क मण्णै इंद माद्रि कोट्टि समपडुत्तिक्कोंगे फर्स्ट लेयरुक्कु मूणु मुळुकल्लुम ओरु अरक्कल्लुम तेवैप्पडुदु இந்த மாதிரி பாவடிவில வெச்சுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கல்லுக்கு மேல வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நெட் தேவைப்படுது இந்த மாதிரி கம்பி வலை ஒன்னு ரெடி பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் மொத்தமா நெருப்ப தாங்குற மாதிரி பாத்துக்கோங்க இரண்டாவது லேயர் ஸ்டார்ட் பண்ணிரலாம் இந்த லேயர்ல அரை செங்கக்கல் இந்த கார்னர்ல வர்ற மாதிரி வெச்சுக்கோங்க இந்த கேப்ல ஒரு பெரிய செங்கக்கல்ல வச்சி இந்த லேயரை கம்ப்ளீட் பண்ணிரலாம் அடுத்த லேயர் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஜாயின்ட்க்கு மேல முழுக்கல் ஒன்னு வெச்சிருங்க அடுத்த ஜாயின்ட்க்கு மேலயும் முழுக்கல் ஒன்னு வெச்சி அத கவர் பண்ணிக்கோங்க மூணாவது கல்ல இந்த மாதிரி தாங்கி பிடிக்கிற மாதிரி வைங்க அது கீழே விழாது பயப்பட வேண்டாம் அடுத்த கல்ல இந்த மாதிரி வெச்சி இந்த ஸ்டேஜ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல தான் நாம இன்னும் ரெண்டு லேயர் வைக்க போறோம் அடுத்த லேயர் நாம ஸ்டார்ட் பண்றப்போ இந்த ஜாயின்ட்களுக்கு மேல முழுக்கல் வந்து படுற மாதிரி வெச்சுக்கோங்க நாம மூணாவது லேயரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த லேயரையும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க லாஸ்ட் லேயர் நாம இப்ப அடுப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிராமத்துல அம்மா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி விறகடுப்பு வச்சி அத மொழுகி கோலம் போடுவாங்க பார்க்கவே அவ்வளவு அழகா மங்களகரமா இருக்கும் நம்ம அடுப்பையும் அழகாக்க ஒரு சின்ன கோலம் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன பார்டர் கோலம் தான் இது நல்லா இருக்கா फ्रेंड्स எங்கிட்ட பழைய கேஸ் ஸ்டவோட அந்த மேல் கவர் இருந்தது அத நான் இதுக்கு யூஸ் பண்றேன் இது இல்லாதவங்க பாத்திரத்தை நிரத்தி வைக்கிறதுக்கு நாலா பக்கமும் நாலு கல் வச்சி அதுக்கு மேல பாத்திரத்தை வைங்க விறகு பத்த வச்சாச்சு இந்த அடுப்புல நாங்க ஃபர்ஸ்ட் இட்லி ரெடி பண்ணி பார்க்க போறோம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இந்த அடுப்பு தணல் எதுவும் வேஸ்ட் ஆகாம நேரா பாத்திரத்திலேயே அந்த தணல் படுது அதனால சீக்கிரமாவே சமையல் முடியும்னு நான் நினைக்கிறேன் இட்லி ரெடி ஆயிடுச்சு தண்ணி தெளிச்சி அதை எடுத்துறலாம் இன்னைக்கு இட்லிக்கு நாங்க கார சட்னி தான் ட்ரை பண்ணோம் இது பச்சை சட்னி தான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அஞ்சாறு வரமிளகா கொஞ்சம் உப்பு வச்சி நல்லா நைஸா அரைச்சிரணும் காரமா இருக்கிற அந்த சட்னியில நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स